நமக்கு இருக்கிற வேலை இது வேறையாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு கடைசி டேட் அப்படின்ற நியூஸை கேள்விப்படும்போது மேபி எனக்கு தான் தோணுச்சா இல்லையான்னு தெரியல. உங்களுக்குமே தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு என்னை மாதிரி தோணுது அப்படின்ற விஷயத்த நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பேன் கார்டையோ ஆதார் கார்டையோ லிங்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம். முதல்ல இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்களா அந்த 1000 ரூபாய் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் அப்படின்றத போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்காக நான் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி இன்கம் டேக்ஸுடைய அஃபிஷியல் சைட் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே ஹோம் அப்படின்ற செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் அந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட்னு கொடுக்கும்போது அங்க உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கா லிங்க் ஆகலையான்னு வந்துடும். லிங்க் ஆகாத மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 1000 ரூபீஸ் கிட்ட ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பேன் கார்டையோ ஆதார் கார்டையோ லிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க லிங்க் பண்ணல, ஸோ நீங்கள் இப்போ லிங்க் பண்ணுங்க வித் 1000 ரூபீஸ் ஃபீயோட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் இது வரைக்கும் லிங்க் ஆகலை, அதனால 1000 ரூபீஸ் ஃபைன் மாதிரி பே பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ உங்களால் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி எனக்கு வந்த மாதிரி யுவர் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆல்ரெடி அப்படின்றது வந்துருச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். ஆல்ரெடி லிங்க் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஃபைன்லாம் கிடையாது அப்படின்றது இந்த ஸ்டெப்லேயே கன்ஃபார்ம் ஆயிடும். உங்களுக்கு ஃபைன் வரலனாலுமே இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைன் இருக்கா இல்லையாப்பா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்க. மேபி ஃபைன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தாங்க லிங்க் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. ரொம்பவே சிம்பிள். அதே ஹோம் பேஜில் போயிட்டு லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணிட்டு கீழே வேலிட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா கண்டினியூ டு பே டாக்ஸஸ், உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க லிங்க் பண்ணாம இருந்ததுக்காக 1000 ரூபீஸ் கட்டியாகணும் அப்படின்றதுக்காக கீழே கண்டினியூ டு பே டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யுவர் மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற டேப்ல கீழே கண்டினியூ கொடுக்கும் போது இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஸ்லாப் கிட்ட கீழே ப்ரொசீட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன இயர்னு கேட்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் நீங்க டேக்ஸ் பண்ண பே பண்ண போறது வந்து 2023-24 இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயரை கிளிக் பண்ணிக்கிட்டு டைப் ஆஃப் பேமெண்ட்ல அதர் ரிசிப்ட் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே 1000 ரூபீஸ்னு இருக்கும், தென் டேரக்டா உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்க யூபிஐயா நெஃப்டா கார்ட் மூலியமா பே பண்ண போறீங்க அந்த 1000 ரூபீஸா அப்படின்றது கேட்கும். நீங்க கார்ட் மூலியமா பே பண்ண போறீங்க டெபிட் கார்டை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த 1000 ரூபீஸ் சியை பே பண்ணிட்டு நீங்க ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிக்கலாம். சொல்லி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இது ப்ரொசீஜர், லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 3வது ஸ்டெப்லேயே வந்துடும் என்னைய மாதிரி லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்றது.